Hi, welcome to Kannan Bhagavathy channel. In this video, we will talk about the new shop open. And the shop opening ceremony, I have a parlour tour. So, I have a parlour tour separate. So, I have a function. So, we have a parlour tour. We have a parlour tour. We have a plan for the parlour tour. And we have a starting basic ready. That's why we have a normal shop. And second thing pathinga flooring flooring nu varumbodhu tiles vandu enak black ponnu na sir my husband pathinga white ponnu na sir but white vandu maintenance la romba jaasti appdi solittu na vaandaan solitta and black polam appdi varumbodhu adu vandu nama edukra color ku vandu match aagra mari irukadhu neenga adukapra totally and black tiles la neenga mottama maatha vendiyad irukum appdi suggestion sonnadunala sir okay previous ah nama or parlour la vandu na sandal color potrundhen so adhe color vandu potralam appdi solittu adu andha color We have to match the same thing. But I have a wooden door which cover பண்றது எனக்கு பிடிக்கல இந்த மாதிரி கண்ணாடி டோர்ல வந்து நம்ம வர்க் பண்ணோம் அப்படினா வந்து கடை ரொம்ப பெருசா தெரியும் and பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் அப்படினு நான் ஒரு சஜஷன் சொன்னேன் என் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்க சோ அதுக்கு ஏத்த மாதிரி அவங்களும் பிளான் பண்ணி ஃபுல்லா அந்த கண்ணாடி டோர் போட்டாங்க இதுக்கு வந்து பயங்கரமா செலவாச்சு இருந்தாலும் பரவாயில்ல அதோட அழகுக்கு அதோட அவுட்புட்க்கு வந்து கண்டிப்பா பே பண்ணலாம் அந்த அளவுக்கு அதோட அவுட்புட் சூப்பரா வந்துச்சு and next விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கண்ணாடி பத்தி சொல்லணும் இந்த கண்ணாடி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிங்கிள் கண்ணாடி பண்ண போனாவே வந்து 30,000 ஆகும் இது ஆக்சுவலா என் பழைய கடையில வந்து வேற மாதிரி இருந்தது நான் அதோட பிக் கூட இங்க அட்ரஸ் பண்றேன் அது வந்து வேற மாதிரி இருந்துச்சு பட் அது கொஞ்சம் பழசா இருந்தது நான் என்ன சொன்னேன்னா இந்த மாதிரி கண்ணாடி இப்ப கிடைக்கவே மாட்டேங்குது எனக்கு வந்து இதை ரீமேக் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் சோ அந்த டைம்ல தான் நாங்க வந்து கலர் என்ன சூஸ் பண்றதுன்னு யோசிக்கும் போது அதுக்கப்புறம் ஓகேங்க ஆரஞ்சு கலர் தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன் ஏன்னா பேசிக்கா எனக்கு கொஞ்சம் ஆரஞ்சு வந்து லக்கியா நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றதுனால நான் ஆரஞ்சு தீம் எடுக்கலாம்னு பிளான் பண்ணோம் சோ அதோட ஸ்டார்டிங் தான் வந்து எல்லாமே ஆரஞ்சா வந்து எங்களுக்கு செட் ஆச்சு இது வந்து ஆரஞ்சுல எனக்கு ஃபுல்லா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆகி வந்தோடனே நம்ம வீட்டுல வந்து ஒரு ஆரஞ்சு கலர் சோஃபா இருந்தது நான் நிறைய வீடியோ அதுல பண்ணியிருக்கேன் சோ எனக்கு அந்த சோஃபா ஞாபகம் வச்சு அந்த சோஃபா நம்ம போடலாம் ஏன்னா இப்ப திடீர்னு போய் நம்ம ஆரஞ்சு கலர் சோஃபான்னு தேவை கண்டிப்பா கிடைக்காது அது எனக்கு வந்து இம்போர்ட்டன்ட் பண்ணி வந்து நம்ம அங்க அப்ப வாங்கினது நாங்க வீட்டுல இருக்கும்போது சோ அந்த சோஃபாவே போட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த சோஃபா வந்துச்சு அண்ட் இதோட இம்பாக்ட் தான் பாத்தீங்கன்னா வந்து ஃப்ரேம்ஸ் வந்து சாரி போர்டு தானே ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும் யாராவது குட்டியா பார்லர் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கூட இந்த ஸ்டாண்ட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நெக்ஸ்ட் வந்து வால் பெயிண்டிங் பண்ணலாம் என்ன கலர் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க ஓகே ஆஷ் கலர் கொடுக்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு வந்து ஆஷ் கலர் எப்படி இருக்கும்னு ஐடியா இல்லை சரி ஓகே பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாலுக்கு மட்டும் நாங்கள் ஆஷ் கலர் கொடுத்துருந்தோம் எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லை இங்க ரொம்ப பிளெயினாக இருக்கு எனக்கு இந்த இது வேண்டாம் இந்த பெயிண்டிங் வேண்டாம் நம்ம வந்து வால்பேப்பர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ வால்பேப்பர் என்னும் போது இந்த ஆரஞ்சுக்கு மேட்சாக ஆகுது அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆஷ் கலரே சூஸ் பண்ணலாம் ஆஷ் கலர்ல ஏதாவது டிசைன் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு தான் வால் ஸ்டிக்கர் பார்த்தோம் ஃபைனலாக இது வந்து ரொம்ப செலக்ட் பண்ணோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு அவுட்புட் எப்படி வரும்னு தெரியல பட் எனக்கு அவுட்புட் வந்தது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்தது ரொம்பவே இந்த வால்பேப்பர்லாம் இந்த வால்பேப்பர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போதே வெளியில இருந்து ஒரு 10 பேராவது வந்து கேட்டிருப்பாங்க வால்பேப்பர்
சூப்பரா இருக்கு எங்க வாங்கினீங்க அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அழகா இருந்தது. ஃபர்னிச்சர்ஸ் தான், ஃபர்னிச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நான் வந்து சவுகார்பேட்லயே வாங்கிட்டேன், ரொம்ப ரீசனபிளா கிடைச்சது எனக்கு, ஸோ அங்கேயே நான் வாங்கிட்டேன். அண்ட் ஒரு ஒன்று செப்பரேட்டுக்கும் இந்த இந்த ட்ராலி எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேஷியல் ட்ராலி இது. அண்ட் இதில் மல்டிபர்பஸாவே யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. அண்ட் சரி, இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் நான் சொல்லணும். ஆக்சுவலா இந்த பார்ட்டிஷன் பாத்தீங்கன்னா நினைப்பீங்க ஒரு 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 பார்ட்டிஷன் வெறும் கதவுக்காக மட்டும்தான் இது வச்சிருக்காங்க அப்படின்னு, இது உள்ள வாங்க இது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்றத காமிக்கிறேன். ஸோ இந்த சைடு வந்து பாருங்க, பார்ட்டிஷன் தான் ஃபுல்லாக நமக்கு தேவையான டவல்ஸு, ஆப்ரான்ஸு, கட்டிங் ஷீட்டு, அதுக்கப்புறம் வந்து பவுல்ஸு, எல்லாமே வந்து இதில் அழகாக நான் டம்ப் பண்ணி வச்சுப்பேன். ஸோ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து பார்வையில் வச்சா அழகாக இருக்காது. இது வந்து பார்ட்டிஷனாகவும் இருக்குது, அதே சமயத்தில் எனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ யாராவது பார்லர் ஓப்பன் பண்ணிங்கன்னா இது ஒரு ஐடியாவுக்கு வச்சுக்கோங்க. இது நாங்களாம் வந்து யோசித்து செஞ்சது தான். அண்ட் அவுட் புட் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இந்த இதுக்கு வாஷிங் பண்ணுறதுக்கு அந்த டவல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக நாங்கள் இது வச்சிட்டோம். நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இந்த இன்வெர்ட்டரு, இது வந்து பழைய ஷாப்பில் இருந்தது, நாங்கள் செலவெலாம் பண்ணல, அப்படியே எடுத்துகிட்டு வந்து இங்கே ஃபிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த மாதிரி இது ஒரு ரேக் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த ஷாம்பூஸ்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரேக்கு. அண்ட் இன்னொரு கண்ணாடி பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணிட்டேன். போட்டுட்டேன். ஸோ வாஷ் ஸ்டேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் வச்சுட்டேன். ஸோ லைக் இங்கே இங்கேயும் பைப் லைன் கொடுத்துட்டேன், உள்ளேயும் பைப் லைன் கொடுத்துட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் ரூம். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓவரால் இந்த பார்லரை பார்க்கும்போதே உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்கும்னா, நீட்டாக இருக்குது, எதுவுமே வெளியில் தெரியல அப்படின்னா அதுக்கு காரணம் வந்து இந்த பார்ட்டிஷன் தான். ஸோ இந்த புத்தா வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணியிருந்தேன், ரொம்ப அழகாக வந்துருந்தது. நான் பெருசாக எதிர்பார்த்தேன், ஆனால் சின்னதாக வந்துச்சு, பட் அழகாக இருந்தது இந்த புத்தா. ஸோ அதனால இங்கே நான் போட்டிருக்கேன். இதுதான் எங்களோட பார்லர் டூ, கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இப்ப யாராவது புதுசா பார்லர் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா நிறைய லட்சக்கணக்கில் பணம் செலவு பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, ரொம்ப சின்னதா ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த பணத்தை வச்சு நீங்க வந்து பெரிய பார்லர் ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பார்லர்ல ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து பணம் சேர்த்து எனக்கு 5 இயர்ஸோட என்னோட சேவிங்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்லர். ஸோ நம்மளுடைய கடன் வாங்கி நம்ம பார்லர் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து நம்மளால லாபம் பெற முடியாது. ஸோ நீங்க சின்னதா வச்சு அதுல நீங்க பணம் சம்பாரிச்சு சேமிச்சு வச்சு நீங்க பெரிய பார்லர் ஓபன் பண்ணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் இதே மாதிரி யூஸ் பண்ண ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துகிட்டே இருக்கும். நன்றி.